முன்னாள் பாதுகாப்பு செயலாளரது ஆலோசனையின்படி தனது நண்பரான முன்னாள் ராணுவ அதிகாரியே ஆவா குழுவை உருவாக்கினார் என்று அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன கடந்த 2ஆம் தேதி கூறியிருந்தார். ஆவா குழுவுக்கு தாக்குதல்களை நடத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்த முன்னாள் ராணுவ தலைவர்கள், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக இன்றும் ஆவா குழுவை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் எனவும் ராஜித குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஆவா குழு ராணுவத்தில் இருந்தோ அரசியல் கட்சியிலிருந்தோ உருவான குழு அல்லவென பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பியகம கோணவல கலனிதிச மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஆவா குழு தொடர்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிடுவதாகவும் இதனூடாக அவர்கள் அரசியல் லாபம் தேட முயற்சிப்பதாகவும் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டிருந்தார். ஆவா குழு என்பது வெறுமனையே பிரதேச மக்களிடம் கப்பம் பெற்று குற்றங்களில் ஈடுபடும் கும்பலொன்று எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். ஆவா கும்பல் தொடர்பில் பலர் கருத்துக்களை வெளியிடுவதாக குறிப்பிட்ட அவர், இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியோ, தமிழில விடுதலை புலிகளிலிருந்து வந்தவர்களோ அல்லது இராணுவத்திலிருந்து உருவான குழுவோ அல்லவென அவர் கூறியுள்ளார். குறித்த குழு தொடர்பில் அனைத்து தகவல்களையும் சேகரித்துள்ளதாகவும் அவர்களை கைது செய்யுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். ஆவா குழு தொடர்பில் சட்ட நடைமுறைகளுக்கு அமைய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் எனவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் மறைமுகமாக செயற்பட்டு வரும் ஆவா உள்ளிட்ட ஆயுத குழுக்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்றனவா என சந்தேகம் எழுந்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.